திருநெல்வேலியில் மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்துள்ள கலப்படம் மருத்துவ சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பெண் டாக்டர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். ஆயுஷ் மருத்துவர்களும் அலோபதி மருத்துவர்களைப் போல இருதயம், மூளை, வயிறு, சிறுநீரகம் போன்றவைகளில் அறுவை சிகிச்சைகளை செய்யலாம் என அண்மையில் மத்திய அரசு புதிய சட்டம் ஒன்றை இயற்றியுள்ளது. இந்த புதிய சட்டத்தினால் ஆயுஷ் மருத்துவர்களால் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் இந்த சட்டத்தை எவ்வித நிபந்தனையுமின்றி மத்திய அரசு வீண் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இம்மாதம் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் கையெழுத்து இயக்க போராட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் ஆகியவற்றை அலோபதி மருத்துவர்கள் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பாளையங்கோட்டையில் 7வது நாளாக நடைபெற்று வரும் இந்த போராட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த அலோபதி பெண் டாக்டர்கள் பங்கேற்று கலப்பட மருத்துவ சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மிகுந்த ஆவேசத்துடன் வலியுறுத்தினர். இந்திய மருத்துவ கழகம் அதுல இருந்து நாங்க எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்றது, எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றோம்னா உண்ணாவிரதம்னா ஆங்கில மருத்துவத்தையும் தமிழ் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இந்த மாதிரி மருத்துவத்தையும் ஒன்று கலக்கக்கூடாது. சாப்பாட்டிலேயே கலப்படம் வந்து தப்புன்னு சொல்லும்போது ஒரு மருத்துவத்தில் கலப்படம் வந்து ரொம்ப மிஸ்டேக்கான விஷயம். அவங்களும் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது உயிர் சேதங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து அதனுடைய நுணுக்கங்கள் தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள போய் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது உயிர் சேதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நாங்கள் ரொம்ப எதிர்க்கிறோம். இது மக்களுக்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு எங்களுக்காக நாங்கள் வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் கேட்கலை. மக்கள் வந்து அவஸ்தப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார்பில் நாங்கள் வந்து அந்த மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இல்லையே, எந்த மக்களுக்காண்டி உண்ணாவிரதம் அந்த மக்கள் ஆதரவு விழிப்புணர்வுக்காகத்தான் நாங்கள் உண்ணாவிரதம். இல்லை உங்களுக்கு என்ன பாதிப்பு கலப்பட மருத்துவத்தினால? எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு, எங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. பட் வந்து மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, உயிர் சேதம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வேலை. இல்லை அந்த சட்டம் கொண்டு வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணி போகிறாங்க, அதுவும் அவங்க படித்தனை வருவாங்க சட்டம். இல்லை உடனே அவங்க டைரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணி போகிறாங்க. இப்போ நீங்களுமே வந்து அப்படித்தானே சட்டம் போட்டிருக்காங்க, அது தவறு இல்லையா? தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com